ஹை ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு மற்றும் நம் மாநில அரசு வெளியிட்ட செம்மையான சூப்பரான அறிவிப்பு தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக ஊழியர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து, பால் அட்டையை வந்து வீட்டில் இருந்தபடி பெறும் புதிய வசதியை வந்து ஆவி நிர்வாகம் அவங்க வெப்சைட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்கு கட்டணமாக வந்து 10 ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பால் அட்டையை பெறும் புதிய வசதி பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக சென்னை, செங்கல்பட்டுன்ட்டு 27 ஆவின் மண்டலங்களில் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது வீட்டுக்கு கார்டு வந்து டெலிவரி பண்ணுறீங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கார்டு வந்துடும். இதுக்காக நீங்கள் வந்து ஆவின் ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே பெற முடியும். ஆவின் அட்டை மூலமாக நீங்கள் பால் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டருக்கு 3 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், 10th+2 வந்து முக்கியமான அப்டேட்டு, ரிவிஷன் எக்ஸாமுக்கான டேட் வந்து மாற்றியிருக்காங்க. பிப்ரவரி 19 வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வர இருக்குது, அதனால 10ஆம் தேதி வியாழக்கிழமையை வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கான பயிற்சி வகுப்பு நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அன்றைய தினம் நடைபெற உள்ள 10th+2 ஆங்கில பாட தேர்வு பார்த்தீங்கன்னா 17/2/2022 வியாழக்கிழமை வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டு வந்து அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வாயில அனைத்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்ன்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் புதிய உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் உள்ள 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளில் மொத்தம் உள்ள 12,838 வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான நகரப்புற உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா கமிங் 19 வந்து ஒரே கட்டமாக நடைபெற இருக்கு. இப்போ வந்து மாநில தேர்தல் ஆணையை பார்த்தீங்கன்னா முக்கியமாக உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரும் 2 டோஸை தடுப்பூசியை வந்து கட்டாயம் செலுத்திருக்க வேண்டும். மேலும் அனைத்து வாக்குச்சாவடி அலுவலர்களாகட்டும் முகவர்களாகட்டும் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளன்று மாஸ்க்கு கை உரை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். அதே போல் வாக்காளர்களுக்கு காய்ச்சல் எதனா இருந்துச்சுன்னா இல்லை கொரோனா அறிகுறி எதனா இருந்துச்சுன்னா அவர்களுக்கு வந்து மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன், மாத சம்பளக்காரர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸு. சேலரி பர்சன்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு. பிஎஃப்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க. இதே விஷயமான முக்கியமான முடிவு வந்து எடுக்க போகிறாங்க. இபிஎஃப் அமைப்பை வந்து மார்ச் 1 ஃபர்ஸ்ட் வீக் அப்போது நடப்பு நிதியாண்டுக்கான வட்டி விகிதத்தை நிர்ணயம் செய்யும் கூட்டம் வந்து நடத்த இருக்காங்க. 2020-21 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டை போலவே 8.5 இன்ட்ரெஸ்ட் வந்து நிர்ணயம் பண்ணாங்க. இப்போ வந்து 2021-22 நிதியாண்டுக்கான வட்டி விகிதம் நிர்ணயம் செய்ய இப்போ ஆலோசனை கூட நடத்த இருக்காங்க. வரும் வியாழக்கிழமை வந்து இபிஎஃப் அமைப்போடைய நிதி முதலீடு தணிக்கை குழு வந்து மொத்த வருமானம் மற்றும் லாப அளவீடுகளை வந்து கணக்கிடும் பணிகளாக தொடங்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப்இன் நிதி முதலீடு மற்றும் தணிக்கை குழு அளிக்கும் தரவுகளை அடிப்படையாக வைத்து தான் மத்திய அரசு வந்து 2021-22 நிதியாண்டுக்கான வட்டி வீதம் வந்து நிர்ணயம் செய்வாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் தெரிய வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகுமா இல்லை தற்போதைக்கும் நிலையை தொடருமான்ட்டு தெரிய வரும். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்தினானா மாத சம்பளக்காரர்கள் கணக்கில், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து நடப்பு நிதியானில் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அதாவது எம்ப்ளாயி தரப்புலேயாகட்டும் இல்லை எம்ப்ளாயி தரப்புலேயாகட்டும், முதலாளி தரப்புலேயாகட்டும் இல்லை தொழிலாளர் தரப்புலேயாகட்டும் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும். இபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் அவங்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் தான் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இபிஎஃப் அமௌண்ட் வந்து லாபகரமாக போயிட்டு இருக்கிறத தகவல் வெளிவந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் இல்லை தற்போது வழங்கப்பட்டிருக்க வட்டி வருமானமே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறத மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மார்ச் 1 ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் பார்க்க இருப்பது வந்து அனைவருக்கும் வீடு திட்டம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே இது வரைக்கும் 17 லட்சம் பேருக்கு மானியம் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் வந்து நகரப்புறம் கிராமப்புறம்ன்ட்டு 2 பிரிவுகள் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே 17,68,000 பேருக்கு 41,415 கோடி ரூபாய் வரைக்கும் மானிய உதவி வழங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே அதிகபட்சமாக 2,67,000 ரூபாய் மானியமாக கிடைக்கும். மேலும் வந்து இப்போ 2022-23 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழே 2022-23 நிதியாண்டுக்கு 48,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட மேலும் வந்து 20 லட்சம் பேருக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டோன்ட்டு மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கிறாங்க. இந்த நிதியால் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாத 20 லட்சம் பேருக்கு வீடு கிடைக்க போகுது. அடுத்த இன்ஃபர்மேஷன், தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும் தாலுக்கு 8 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க. இது விஷயமா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்ளைவும் பண்ணியிருப்பீங்க.
மறுமணத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து பொருந்தும் சொல்லியிருக்காங்க. மறுமணம் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த இடத்துல விண்ணப்பிக்க 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் ஆணுக்கு முதல் திருமணமாக இருக்க வேண்டும். இதில் வந்து ஆணுடைய வயதுக்கு பார்த்தீங்கன்னா உச்சவரம்பு எதுவும் கிடையாது. மறுமணம் முடிந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆண்டு வருமானத்திற்கு எந்த உச்சவரம்பும் கிடையாது. விதவை மறுமண நிதியுதவி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிரிவுகள் இருக்குது. முதல் பிரிவில் வந்து கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 நிதியுதவியும் தாலிக்கு 8 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க. அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பட்டம் வாங்கியிருந்தீங்கன்னா 50,000 ரூபாய் நிதியுதவியும் 8 கிராம் தங்கமும் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மாவட்ட சமூக நல அதிகாரி அலுவலகத்துக்கு போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஏஜ் ப்ரூஃபு, ஃபஸ்ட்டு மேரேஜ் நீங்கள் பண்ணதுக்கான சான்று, முதல் கணவருடைய இறப்பு சான்று இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.